செப்டம்பர் 26, 2022 மிகப்பெரிய ஸ்பேஸ் ரெவல்யூஷன் ஒன்று நடந்திருக்கு. நாசா டாட் அப்படின்ற ஒரு மிஷனுக்கு கீழே ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அது அதோடைய இலக்கான டிடிமாஸ் அப்படின்ற ஒரு விண்பொருள் மேலே வெற்றிகரமாக மோதிருச்சு. வரும் காலத்தில் பூமிக்கு அபாயகரமான இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான விண்பொருளை இதே மாதிரி நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம் அப்படின்றத நாசா ஆச்சரியமாக சொல்கிறாங்க. இந்த ஒரு பிரமிக்கத்தக்க இந்த நிகழ்வை நம்ம எக்கச்சக்கமான ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமாக தென் கிரவுண்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான டெலஸ்கோப் மூலியமாக போதிருக்கோம். அந்த எல்லா ஃபுட்டேஜும் நம்ம பார்க்கலாம். தென் இந்த மிஷனில் என்னதான் நடந்துச்சு அப்படின்றத இன்டெப்டாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். I am Logopala Kartikeyan. You are watching Zenith of Science. ஒரு விண்கல் மேல மோதுறது இது நமக்கு முதல் தருணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியஸ் அப்படின்ற ஒரு பயணத்தின் மூலியமா நம்ம பெனு அப்படின்ற ஒரு விண்கல் மேல ஆல்ரெடி நல்லா மோதிருக்கோம். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். பட் டார்ட் அப்படின்ற இந்த ஒரு மிஷனுக்கு கீழே மோதின முதல் விண்கலம் அப்படின்னா இப்போ நம்ம ரீசெண்டாக அனுப்பி மோத விட்டோம் இல்லையா, இந்த விண்கலம் மட்டும்தான். டார்ட் அப்படின்ற இந்த நாலு வார்த்தைக்கான விரிவாக்கத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட் அப்படின்றதான் நம்ம சுருக்கமாக டார்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அனுப்பின இந்த ஒரு கரெக்டான லொக்கேஷன் அப்படின்றது ஒரு விண்கல் இல்லை, இரண்டு விண்கல். நம்ம எப்படி பூமி சுற்றி நிலவு அப்படின்றது இருக்கு இல்லையா, இதே மாதிரி நம்ம அனுப்பின அந்த லொக்கேஷனில் மையத்தில் ஒரு மிகப்பெரிய கல்லும் அதை சுற்றி சின்ன கல்லுமே வளம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டபுள் ஆஸ்ட்ராய்டையும் நம்ம ரீடைரக்ட் பண்ணுற இந்த ஒரு தருணத்தை தான் நம்ம டார்ட் அப்படின்ற சுருக்கமாக சொல்கிறோம். இயற்கைக்கு மிஞ்சின எந்த ஒரு தருணத்தையுமே நம்ம மனிதர்களால் கைகொள்ள முடியாது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இப்போ வரைக்கும் அதுக்கான மாற்று கருத்தே இல்லை. நாசாவில் இருக்கக்கூடிய கிரக பாதுகாப்பு அதிகாரியான லிண்ட்லி ஜான்சன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இயற்கையை பார்த்து பயந்துட்டு இருந்தோம், பட் இப்போது நம்ம இயற்கை கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஏன்னா எக்கச்சக்கமான விண்கல் நம்மளுடைய பூமியில் மோதி இருக்கு. அதன் மோதல் காரணமாக மிகப்பெரிய கொன்றுண்ணியான டைனோசர் அப்படின்ற பிரம்மாண்டமான இனம் அழிஞ்சே போயிருக்கு. பட் நம்ம அதே மாதிரியான தருணத்தினால மனித இனம் அழியும் அப்படின்ற அந்த பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் அவர் என்னதான் எந்த ஒரு நம்பிக்கையில் சொன்னாலுமே இயற்கைக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தென் அதை தொடர்ந்து இன்னும் பல தகவல்களை அவர் வெளியிட்டார். டார்ட் அப்படின்ற இந்த ஒரு மிஷனுக்கு கீழே நம்ம அடுத்தடுத்த சந்ததியை நம்ம உருவாக்க போகிறோம். அது எப்படி, நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு அப்புறம் வெப் டெலஸ்கோப் கொண்டு வந்திருக்கோம். வெப் அப்புறம் லூவியார் அப்படின்ற இன்னொரு டெலஸ்கோப் வந்து உருவாக போகுது. ஸோ இதே மாதிரி வாரிசுகளை உருவாக்குறதுக்கான ஒரு முதன்மையான இயக்கமாக இது இருக்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ ஃப்யூச்சரில் எக்கச்சக்கமான சின்ன சின்ன ஸ்பேஸ் கிராஃப்ட், இந்த ஆஸ்ட்ராய்ட் மாதிரியான நம்ம பூமிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல நியர் எர்த் ஆப்ஜெக்டை இது மோதுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இப்போவே அந்த கேட்டலாக் எடுத்து நியர் எர்த் ஆப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது, எதில் நம்ம பூமிக்கு ஃப்யூச்சரில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றத அவர் பார்த்துட்ருக்காரு. இதன் காரணமாக நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பூமிக்கு ரொம்ப அபாயகரமாக இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான விண்கல்ல நம்ம இப்போவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதனுடைய வழியை நம்ம மாற்றுறதன் மூலியமாக பூமி மேலே விழுகாமல் இருக்கும் அப்படின்றத ஒரு அனித்தனமாக சொல்கிறாரு. ஓகே, நம்ம இது மோதின அந்த ஒரு இடத்தை பற்றி பார்க்கலாம். டிமோர்ஃபோஸ் அப்படின்றது ஒரு சின்ன செயற்கைக்கோளுடைய நிலவுன்னு சொல்லலாம். இது வெறும் 530 அடி மட்டும்தான், அதாவது 160 மீட்டர் மட்டும்தான் இதோடைய விட்டம் அப்படின்றது இருக்குது. டிடிமாஸ் அப்படின்றது இதோடைய மையத்தில் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறுகோள். அந்த சிறுகோளை மையமாக வச்சு தான் டிடிமாஸ் பி, அதாவது இதை தான் நம்ம டைமோர்ஃபோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இரண்டாவது விண்கல்லுமே இருக்குது. இந்த பெரிய விண்கல் கிட்டத்தட்ட 2560 அடி, அதாவது 780 மீட்டர் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ரெண்டு விண்கல் இருக்குது. ரெண்டு விண்கலையுமே நம்ம ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு முதன்மையான காரணம் இந்த விண்கல் நம்ம பூமிக்கு அபாயகரமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது நமக்கு சேஃபான ஒரு விண்கல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இதுக்கு நம்ம இதை நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்துச்சுன்னா இது ஒரு சின்ன ஒரு ட்ரையல் மட்டும் தானே. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா ஃப்யூச்சரில் அது காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை பண்ணுறதுக்கு கொஞ்சம் உந்துதலாக இருக்கும். அதனால தான் நமக்கு சேஃபாக இருக்கக்கூடிய இந்த விண்கல்லையுமே நம்ம தாக்கி இதோடைய வழித்தடத்தை நம்மளால் மாற்ற முடியுதா அப்படின்றத நம்ம பின்னி பார்த்துருக்கோம். டாட் மிஷன் நவம்பர் 24, 2021 தொடங்கப்பட்டிருக்கு. இதோடைய 10 மாதங்களுடைய தொடர் பயணங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 7 மில்லியன் மைல், அதாவது நம்ம 11 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லலாம்.
இவ்வளோ தொலைவு தொடர்ந்து பறந்து இந்த டைமஃபோர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு விண்கல்ல பிடிச்சிருச்சு. விண்கலோட கம்பேர் பண்ணும்போது விண்கலம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது இதோடைய வெயிட் வந்து 1260 pounds, அதாவது 570 kilograms அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த விண்கலம் மோதும்போது அதோடைய கேமரா மூலயமா எடுத்த தரவின்படி இந்த விண்கலத்துடைய அந்த தரைப்பகுதியிலிருந்து 14,000 kilometers அவ்வளோ தொலைவிலிருந்து நம்ம இதை புகைப்படம் எடுத்திருக்கோம். தட் மீன்ஸ் மோதுறதுக்கு முன்னாடி விண்கல் கண்டிப்பாக ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு விண்பொருளாக இருக்காது, ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணக்கூடியது. அட்லீஸ்ட் அதுக்கு பாதி அளவு கூட நம்ம ஸ்பீடாக போனால் தான் அதோடைய டைரக்ஷனை நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியும். அதனால் இதோடைய வேகம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 22,530 to 22,600 kilometers அப்படின்ற வேகத்தில் இருக்குது. ஒரு வீடியோ இந்த விண்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாட் அப்படின்ற இந்த மிஷனுக்கு கீழே போன ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்ரோச் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். கொஞ்சமாக அப்படியே தள்ளி 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 போக போக அந்த தரைப்பரப்புல இருந்து 12 kilometers தொலைவுல இருந்து நம்ம பார்த்ததை கடைசி இமேஜா நம்ம எடுத்துக்கலாம், கடைசி பார்வையா பார்த்துக்கலாம். இது மோதி 2 வினாடிகள் மட்டும்தான் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சீக்கிரமாக மோதிருச்சு, பட் இது கன்ஃபார்மாக மோதிருச்சு அப்படின்றது நம்ம அந்த இமேஜ் மூலயமா, அதாவது அந்த டாட் கேமரா மூலயமா பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே அதை நம்ம தூரத்துலேருந்து பார்த்து அந்த விண்கல்ல ஏதாவது சின்ன மாற்றங்கள் உண்டாகிருக்கான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய வெப் டெலஸ்கோப் மூலயமாகவும் இதை நம்ம நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ. தென் சில பூமியில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப் மூலயமாகவும் இதை நம்ம பார்த்ததுனால இந்த விண்கல்ல ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தினதை நம்ம பார்த்துருக்கோம். தென் விஞ்ஞானிகள் கணிச்ச அதே மாற்றம் இந்த விண்கல்ல நடந்திருக்கும். பெரிய அளவில் அதனுடைய பாதையில் மாற்றம் ஏற்படலைனாலுமே கண்டிப்பாக இது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம பூமி ஒரு விண்கல் மேலே மூத போகுது அப்படின்னா அந்த விண்கல்ல நம்ம லைட்டாக திசை திருப்பினாலே போதும், கண்டிப்பாக நம்ம பூமி சேஃப் ஜோனில் இருக்கும். ஸோ உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பேஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் ஒன்று கேட்குறேன். இப்போ மனிதனம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த விண்கல்ல திசை திருப்புற அளவுக்கு ரொம்ப மாறிட்டாங்க. மேபி இப்போது ஃப்யூச்சரில் தீயா மாதிரியான ஒரு அன்னோன் பிளானட் ஒரு சில பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பூமி மேலே மோதிச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிளானட் வந்து நம்மளுடைய பூமியை தாக்க வருது. அப்படி வரும்போது மனிதர்கள் அந்த பிளானட்டை பிடிச்சிட்டு போய் ரீடைரக்ட் பண்ணுவாங்களா? வலையை போட்டு மீன் பிடிக்கிறோம் இல்லையா, அதை நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கிரகத்தை கட்டி வேறு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்களா? இது ஒரு சின்ன ஃபிக்ஷனான ஒரு கேள்வி தான், உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிகழ்வு நம்மளுடைய கேலக்சியில் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த கேலக்சி எப்படி உருவாகுச்சு, இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய கருந்துளையினால தான். பட் இந்த கேலக்சியோட அழிவு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப கொடுமையான அழிவாக இருக்கும். அந்த அழிவை நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ ஐகார்டில் அதுக்கான லிங்க் ஷோவாக நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளும் நம்ம கண்டிப்பாக சிந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூல் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பாய். மரம் நிற்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.